ஃப்ளைட்டில் போகிறது அப்படிங்கிறது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயந்தான். அதுவே வந்து அந்த ஃப்ளைட்டில் நாம் மட்டும்தான் போகிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு பாருங்கள். என்னடா அது ஒரே ஒரு ஆளுக்காக எப்படி அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டை வந்து ரன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அப்படி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. நீங்கள் வந்து பார்த்தனாக்கா ஜென்ரலாக ஃப்ளைட்டில் தனியாக போகணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு ஃப்ளைட் சொந்தமாக இருக்கணும், அதுக்குன்னு வந்து பார்த்தனாக்கா ஆப்ரேட்டர்ஸ் அப்புறம் வந்து பார்த்தனாக்கா க்ரூ மெம்பர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இருந்தால் தான் அப்படி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அனுபவிக்க முடியும். அதுவே வந்து நார்மலாக ஜென்ரலாக உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு எக்கனாமிக் கிளாஸ் புக் டிக்கெட் புக் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது டோட்டலாக வந்து உங்களோட லக்கை வந்து மீன் பண்ணி தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு லக்கு தான் வந்து பார்த்தனாக்கா மும்பையை சேர்ந்த போவிஷ் ஜவாரி அப்படிங்கிறவருக்கு வந்து பார்த்தனாக்கா இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இந்த விஷயம் எப்படி நடந்தது, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபேக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். திஸ் இஸ் முருகவேல், வெல்கம் டு தமிழ் மிக்ஸ் ஃபேக்ட்ஸ். மும்பையை சேர்ந்தவர் போவிஷ் ஜவாரி, இவரோட வயசு வந்து பார்த்தனாக்கா 40. இவர் வந்து கடந்த ஒரு 20 வருஷமாக வந்து யூஏஇயில் வந்து பார்த்தனாக்கா வசிச்சு வந்துட்டுருக்காரு. இவருக்கு வந்து பார்த்தனாக்கா அங்கே வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கி இவர் வந்து அங்கே உள்ள அந்த கோல்டன் பாஸ் வந்து பார்த்தனாக்கா வச்சுருக்கிறாரு. இதோட சேர்த்து இவர் வந்து ஒரு மிஷன்லேயும் வந்து பார்த்தனாக்கா ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு முக்கியமான ஒரு கவர்மெண்ட் மிஷன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவர் வந்து இந்தியா வந்தப்போ பார்த்தனாக்கா இந்தியாவில் வந்து ஃபுல் லாக்டவுன் அப்படின்னு வர்றப்ப இங்கேருந்து எந்த ஃப்ளைட்டும் வந்து துபாய் போகாது, துபாயிலேருந்து எந்த ஃப்ளைட்டு இங்கே வராது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பார்த்தனாக்கா இங்கே வந்து டோட்டலாக வந்து அரெஸ்ட் ஆகிட்டாரு. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இவர் கன்ஃபார்மாக வந்து பார்த்தனாக்கா யூஏஇ வந்து போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப இவர் வந்து பார்த்தனாக்கா ஒரு சில மாதங்களுக்கு முன்பு டிக்கெட் வந்து பார்த்தனாக்கா ஜென்ரலாக ஒரு எக்கனாமிக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணுறாரு. 18,000 ரூபீஸ் பே பண்ணி மும்பையிலேருந்து துபாய்க்கு வந்து இவர் வந்து எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸில் வந்து பார்த்தனாக்கா டிக்கெட் வந்து புக் பண்ணுறாரு. அந்த ஒரு டிக்கெட் வந்து பார்த்தனாக்கா கன்ஃபார்மும் ஆகிடுது. எதனால் அப்படின்னாக்கா இவர் வந்து கோல்டு பாஸ் வச்சிருக்கிறதுனால. இதே சேம் டைமில் யூஏஇயில் வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறாங்கனாக்கா இந்தியாவிலேருந்து பேசஞ்சர்ஸ் வரலாம், ஆனால் வந்து யார் யாருக்கு மட்டும்தான் அலோடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த கோல்டு பாஸ் வச்சுருக்கவங்க அதுக்கப்புறம் வந்து போயிட்டு வந்து பார்த்தனாக்கா இந்த கவர்மெண்ட் மிஷன்ஸில் வந்து வேலை செய்கிறவங்க இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து பார்த்தனாக்கா யூஏஇக்குள்ளே வந்து இன்ன அவரத்துக்கு வந்து அலோடு அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. இதனால் வந்து இவருக்கு வந்து எந்த விதத்துலேயுமே வந்து ஒரு தடை அப்படிங்கிறது வந்து உருவாகவே இல்லை. இவர்கிட்ட வந்து பாஸ் இருக்குது, டிக்கெட் இருக்குது, இவர் வந்து ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு மிஷனில் வந்து வேலை செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா விதத்துலேயுமே வந்து இவருக்கு வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் வந்து நடந்திருக்கு. இதனாலேயே வந்து பார்த்தனாக்கா இவர் வந்து என்ன பிளான் பண்ணார்னாக்கா நம்ம ஏன் வந்து வேஸ்ட்டாக வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வந்து பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணணும், நம்ம வந்து பார்த்தனாக்கா எக்கனாமிக் டிக்கெட்டே புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேர் தான் வருவாங்க, அதனால் வந்து நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் கிளாஸ்க்கு வந்து மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் இவங்க வந்து கம்மியான பீப்புள்ஸ் தான் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இவர் வந்து பார்த்தோன்னா 19th வந்து பார்த்தோனாக்கா இவருக்கு வந்து அந்த ஜேர்னி டைமு இவர் வந்து பார்த்தோனாக்கா அந்த மும்பை ஏர்போர்ட்டை போயிட்டு வந்து ஆடிடுறாரு. யாருமே வந்து இவர் வந்து உள்ளே விடவே இல்லை, அது எந்த ஃப்ளைட்டுமே ஓடல, இந்தாலும் எங்கடா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நிப்பாட்டிட்டாங்க. இவர் வந்து திருப்பியும் அந்த எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி அங்கே இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ்லாம் வந்து காண்டாக்ட் பண்ணி இதுக்கப்புறம் வந்து பார்த்தோனாக்கா அவங்க வந்து அந்த செக்யூரிட்டிஸ்கிட்டலாம் வந்து சொல்லிவிட்டு இவர் வந்து உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் இவருக்கு தெரியுது யாருமே வந்து இங்கே வரல, இந்த ஃப்ளைட்டில் வந்து நாம் மட்டும்தான் போக போகிறோம் அப்படிங்கிறது வந்து அப்போ தான் வந்து இவர் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. அதாவது 360 சீட் இருக்கிற அந்த போயிங் 777 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஃப்ளைட்டில் இவர் மட்டும்தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறாரு, மும்பை டு துபாய். இது வந்து பார்த்தோன்னா வரலாற்றிலே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக வந்து நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து அவ்வளோ பெரிய விஷயமாக வந்து பேசப்பட்டது. அதே மாதிரி அவரும் வந்து பார்த்தோன்னாக்கா ரொம்பவே வந்து எக்ஸைட்மெண்ட்டாகவும் ஆகிட்டாரு. இவர் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் என்னவோ வெறும் 18,000 ரூபீஸ் தான். அதுவே வந்து இந்த மும்பையிலேருந்து துபாய்க்கு போகிறதுக்காக அந்த ஃப்ளைட்டுக்கு போடப்படுற 18 மெட்ரிக் டன் ஒயிட் பெட்ரோலோட விலை வந்து பார்த்தோன்னாக்கா 8 லேக் ரூபீஸ்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து எவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டுங்கிறத வந்து பாருங்கள். நானும் வந்து டீப்பாக போயிட்டு என்ன அது ஒருத்தருக்காக வந்து ஒரு ஃப்ளைட் எப்பட்றா ரன் பண்ண முடியும், இது வந்து சாத்தியமே கிடையாது, அந்த கம்பெனியே வந்து பார்த்தோன்னா கேன்சல் பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ளே போயிட்டு டீப்பாக வந்து சர்ச் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்தனாக்கா இவர் வந்து அந்த ஃப்ளைட்டில் போகலைன்னா கூட அந்த ஃப்ளைட்டு வந்து மும்பையிலேருந்து துபாயை போயிட்டு வந்து ரீச் ஆகிருக்கும். என்னடா சொல்கிற வெறுமனே எதுக்குடா ஃப்ளைட்டை ஓட்டணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா துபாயிலேருந்து நான் இந்தியாவுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா நிறைய டிக்கெட்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கா ரிட்டர்ன் டிக்கெட்ஸ் வந்து துபாயிலேருந்து வந்து புக் ஆகிருக்கு அதே சேம் ஃப்ளைட்டுக்கு.
இந்த காரணத்தினால தான் வந்து பார்த்தனாக்கா இந்த ஃப்ளைட் இங்கேருந்து காலியாக போகிறதா இருந்தது. அந்த ஒரு நேரத்தில் இவர் டிக்கெட்டு புக் பண்ணதுனால இவர் வந்து இந்த ஒரு இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டில் சிங்கிளாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆகிடுச்சு. நமக்கு லக்குன்னு இருந்தால் என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா கீழே இருக்கிற ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் வந்து நான் அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு டெய்லி வந்து சேரும்.